வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாமே அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, நாலு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, மஷ்ரூமு, ரெண்டு வெங்காயம், அஞ்சு பச்சை மிளகாய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நாலு தக்காளி, மல்லி இலை, புதினா இலை, அரை கப்பு தயிர், ஒரு எலுமிச்சைப்பழம், உப்பு, எண்ணெய், நெய், 1/2 கப்பு அரிசி. இந்த அரிசி மட்டும் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் கழுவிட்டு. ஃபஸ்ட்டு நெய் 1 டேபிள் ஸ்பூன் உருக்கிக்கணும். அப்புறம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மூணும் சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவு, மல்லி இலை, புதினா இலை, இப்போ தக்காளி, தக்காளி வதங்கினதும் கலனை சேர்த்துக்கணும். காளான் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த பின்னாடி 1/4 கப் தயிர், இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடணும் லைட்டாக. இப்போ இதுக்கு 1/2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தோட சாறு, இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். குக்கர் வந்தால் மிதமான சூட்டில் ஒரு விசில் வந்தால் போதும். நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்கு எப்படி பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க.